looks like. மேடம் வந்து டாக்டர் சுதா சரிங்களா ஸோ நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிறைய பொருள் உதவி பண உதவி எல்லாம் தேவைப்படுது ஸோ அதுக்காக இவங்களை நாங்கள் வெல்கம் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுது இல்லையா அதனால இவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு தூதுவராக இருப்பாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் அன்னை தெரசா முதியோர் இந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க இது ஒரு சின்ன ஈவெண்ட் பண்ணுறோம் இந்த ஊரில் இருக்க மக்களுக்காக உணவு தானியங்களும் குழந்தைகளுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம் ப்ரோக்ராம் இதுதான் இந்த ஈவெண்ட்டுக்காக நம்ம சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் சுதா மேடம் வந்திருக்காங்க அண்ட் சாரை பற்றி சொல்ல தேவையில்லை ராசிவி புகழ் மிமிக்ரி செந்தில் சார்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் வரைக்கும் வாங்குங்க எல்லாரும் லைன்ல நில்லுங்க லைன்ல நில்லுங்க எல்லாரும் லைன்ல நின்னா மட்டும்தான் கிடைக்கும் இதே கான்செப்ட் தான் ஸோ இங்கே வந்து நிறைய பேர் வந்து பர்த்டே வெட்டிங் டே ஆனிவர்சரி இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் எல்லாமே இந்த பாபா பாம்பன் சுவாமிகள் வள்ளலார் இவங்க எல்லாமே வந்து பசுமின் அதாவது பசியை வந்து ஒழிக்க வந்து பசிப்பினியை ஒழிக்க தான் அவங்கெல்லாம் பாடுபட்டுருக்காங்க ஸோ அந்த கான்செப்டுக்காக பாபா நாங்கள் வச்சுருக்கோம் கார்மெண்ட்ரி மேடம் இந்த ஸ்பேஸ் வந்து ஃபோர் டேஸ்க்காக வச்சுருக்கோம் இது ஒரு கார்மெண்ட்ரி கார்மெண்ட்ரி டூ அது ஒரு கார்மெண்ட்ரி கார்மெண்ட்ரி த்ரீ லாஸ்ட்டாக ஒரு சின்ன கார்மெண்ட்ரி இருக்குது கார்மெண்ட்ரி ஃபோர் பாத்ரூம் டாய்லெட் எல்லாருக்கும் தேவை அமைதி நிம்மதி இந்த கடைசி நேரத்தில் இங்கே வந்து சரணாலயம் மாதிரி இருக்காங்க இது வந்து ஒரு வேலை நாங்கள் யார் வேணாலும் வரலாம் அமைதியாக நிம்மதியாக தேடி வரவங்க இந்த இடத்துக்கு வராங்க ரொம்ப பாதுகாப்பான இடம் எப்படி எங்கள் அப்பா அம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய விஷயம் எப்படி அப்பா அம்மா நாங்கள் பார்த்துக்கிறோமோ எங்கள் அப்பா அம்மாவை மாதிரி அவங்களை நாங்கள் பாவிச்சு பார்த்துட்டுருக்கோம் எங்களுக்காக அவர் வந்து குடத்தூரில் கட்டுறாரு அந்த முதுவர் இல்லத்தில் இன்னும் நிறைய பேர் வந்து எங்களை போல எவ்வளோ பேர் பிள்ளைங்களால கைவிடப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அந்த இல்லத்தில் தங்கிறதுக்காக ஐயாவுடைய ரெண்டரை கிரவுண்ட் இடத்த எங்களுக்காகவே அவர் கொடுத்துருக்குறாரு அந்த இல்லத்தில் இடம் கட்டுறாரு இல்லம் கட்டுறாரு அந்த இல்லத்துக்கு இப்போ பாதியில் நிற்கிறதுனால இப்போ அதுக்கு பணம் தேவைப்படுகிறது நீங்கள் இதை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் இருக்கு எவ்வளோ உதவிகள் செய்யுங்க இந்த இல்லத்துக்காக நீங்கள் கொஞ்சம் மனம் இறங்கி எங்களுக்காக உங்கள் தாய் போல எங்களை நினைத்து இன்னும் எத்தனையோ பேர் தாய்மார்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து எந்த பண உதவியோ பொருள் உதவியோ நீங்கள் வணக்கத்திற்குரிய நன்கொடையாளர்கள் அவர்களே ஸோ சாரதா அம்மா பேசுறதை கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் பெரியவர்கள் வந்து பிளாட்ஃபார்ம்லேயும் பஸ் ஸ்டாப்லேயும் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் பீச்சு பார்க்கு நிறைய இடத்துல இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள அதாவது எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் சொல்கிறாங்க இந்த பிள்ளைகள் வந்து பெற்றவங்கள பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளி விட்றாங்க அவங்களும் கௌரவமாக ஏதோ கண்மரமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகலான்னு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் ஆனால் அது எவ்வளோ காலம்னு தெரியல ஸோ எங்களோட தொண்டு நிறுவனம் நாங்கள் வந்து அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணுறோம் போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள சுத்தமாக குளிப்பாட்டி அவங்களுக்கு தேவையான இருப்பிடம் உணவு உடை மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டு எங்களை பெத்த அம்மா அப்பா மாதிரி நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம் ஸோ இப்போ இன்னும் நிறைய பேர் வந்து எங்ககிட்ட இடம் கேட்டுருக்காங்க இந்த இடத்துல வந்து வாடகை இடத்துல அகாமடேஷன் வந்து ஒரு 50 பேருக்கு தான் இடம் நாங்கள் வச்சுருக்கோம் என்னோடய சொந்த இடத்த 2.5 ரவுண்டு இடம் குளத்தூரில் இருக்குது அந்த இடத்த வந்து நாங்கள் இவங்களுக்காக கட்டி கொடுக்குறோம் நிம்மதி மன அமைதி சந்தோஷம் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இது எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சபதம் எடுத்திருக்கோம் இந்த 200 பேருக்கு உண்டான இடத்த நான் கொடுத்துட்டேன் அது பாதியில் நிற்குது இப்போது இன்னும் நிறைய எலக்ட்ரிஷியன் ப்ளம்பிங்கு லிஃப்ட்டு உள்ள கோயிலெலாம் கட்ட போகிறோம் மேலே ரூப் கார்டன் வைக்க போகிறோம் இதுக்கு நிறைய பொருள் உதவியும் பண உதவியும் தேவைப்படுது பார்க்குற நீங்கள் இந்த சமூகத்துக்கு எதனா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் நிறைய இந்த சமுதாயத்துக்கு உங்களோட பங்களிப்பு இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஸோ ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது
அதில் ஒரு பத்து பேர் போகிறாங்கன்னா ரெண்டு பேர் மட்டும்தான் அதை போயிட்டு கேர் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு பதப்பதி கூட பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த சமூகத்தில் சமுதாயத்தில் நல்ல எண்ணம் படைத்த நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க. இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் வாழ்க்கை கொடுக்கலாம்னு ஆசைப்பட்றோம். நிறைய பேருக்கு இடம் இல்லாத கஷ்டப்படுறாங்க. அந்த 200 பேருக்கு அக்காமடேஷனுக்கு அந்த பில்டிங்கை இன்னும் அடுத்த லெவல் போகிறதுக்கு 3 மாதம் ஆகும். மேக்ஸிமம் ஒரு 40-50 lakhs எங்களுக்கு தேவைப்படுது. 40-50 lakhs தேவைப்படுது. ஸோ தயவு கூர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க தாராளமாக நன்கொடை உதவி செய்யுங்க. எங்களுக்கு பணம் கூட தேவையில்லை, நீங்கள் பொருளாக வாங்கிட்டா கூட நல்லாயிருக்கும். இந்த சைட் அட்ரஸ்ஸு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரிங்களா? நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், தமிழ் வாழ்க.